இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான நேம் ஆர்ட்டோட சேர்ந்த மாதிரி உங்களோட இமேஜை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 சின்ன கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் நிறைய குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் இந்த குரூப்ஸில் இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த குரூப்போட சைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சரிபடுறது அப்படின்ற இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுக்கடுத்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதுவும் இந்த ரெண்டு பீட் மார்க் நம்ம தான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஃபுல்லாக மீதம் ஃபுல்லாக இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாம் இந்த முன்னாடி இருக்க நேம் மார்க்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மீதம் இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் நாம் எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு இருக்கு பதிலாக இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் இந்த 4வது இருக்க காப்பி 2 லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இதை அந்தந்த பீட் மார்க் அளவு போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்பீடோமீட்டர் டச் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து கரெக்டாக அடுத்தடுத்த பீட் மார்க் அளவு கரெக்டாக அதை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியாக அடுத்து மீத இருக்க இந்த வீடியோட லாஸ்ட் வர இந்த ரெண்டு எஃபெக்ட்டே மாற்றி மாற்றி காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் இமேஜஸில் வந்து நம்ம எஃபெக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க இந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரியாக அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வேறு வேறு எஃபெக்டாக இருக்கும். இந்த ரெண்டு எஃபெக்ட்டையும் நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மாற்றி மாற்றி ஆட் பண்ணிட்டு போனாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து இமேஜ் எல்லாமே முடிஞ்சா இதுக்கடுத்து நீ முன்னாடி இருக்க இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். ஸோ அதில் எப்படி இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 4 சின்ன பீட் மார்க் இருக்கா, இந்த 4 இதுக்குள்ளே உங்களோட நேமை வந்து ஆட் பண்ணணும். அதாவது உங்களோட நேம் 4 லெட்டருக்குள்ளே இருந்தால் ஓகே தான். ஸோ அப்படி இல்லைன்னா இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் இதிலே சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம், நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரை நான் டைப் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே இதே மாதிரியே இந்த 4 இதுலையுமே உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இப்போ இதில் எப்படி இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டிய குரூப் போங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி லேயர் வருது. லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த 2வது இருக்க ரொட்டேட்டில் போயிட்டு இதை வந்து -90 டிகிரி அதாவது -90 டிகிரியில் மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ இதோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த என்னோடய லெட்டர் தெரிது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்குள்ளே என்னோடய ஃபேஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெட்டருக்குள்ளே என்னோடய ஃபேஸ் வந்து ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரியே அடுத்து 2வது இருக்க லெட்டர், ஸோ அந்த லெட்டரையும் டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் இந்த இடத்துல உங்களோட நேமோட 2வது லெட்டரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதே மாதிரியாக மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 2வது ஆப்ஷனில் போய் இதை ஃபஸ்ட்டு இந்த -90 டிகிரியில் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி -90 டிகிரியில் செட் பண்ணிட்டு இப்போ இந்த அதே இதில் போய் இந்த அதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் கரெக்டாக ஃபேஸ் வந்து அந்த லெட்டருக்குள்ளே தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ 2 இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்க 2லேயும் உங்களோட லெட்டரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 4 இதில் நேம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்க அதில் குரூப்பை டச் பண்ணிட்டு அந்த எடிட்டர் குரூப் போயிட்டு நம்ம முன்னே பண்ண மாதிரியே இந்த லெட்டரில் கரெக்டாக அந்த லெட்டரை டச் பண்ணி எடிட்டர் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுலேயும் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கையாலே சும்மா மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் மட்டும் அந்த கேண்ட்ரல் அதாவது உங்களோட நேமோட லெட்டர்
கார்ப்பரேட்டுக்குள்ளே தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கே மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கா, இதே மாதிரியே மீதி இருக்க மூணுதுலேயும் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டு இருக்க இந்த நேம் லெட்டர் வந்து முடிஞ்சு, இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்க குரூப்ஸு. ஸோ இந்த குரூப்லேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எடிட்டிய குரூப் போங்க. போனேன்னா இந்த லேயரோட லாஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்காக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்கலோ எப்பையும் போல இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இந்த இமேஜில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை கையாலே சும்மா கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டுட்டு போய் மேலே உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் சென்டராக மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்தாலே தெரியும் இப்போ ஃபஸ்ட் இதில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டாக மேக் பண்ணிடலாம். ஸோ அலாம்பரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில், அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.